ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி நம்ம அந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த பத்து ஜிகே கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேள்வியில் வந்து உங்களுடைய ஜிகே அந்த பிஜிடிஆர்பியோட ஜிகே கொஷின்ஸ்கான ப்ரிப்பரேஷன் மற்றும் ப்ராக்டிஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜிகே கொஷின்ஸ்க்கான ஒரு ஐடியாவோ கொடுக்கும் எப்படி நம்ம அந்த பொது அறிவு வினாக்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றக்கான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வாங்க அந்த வீடியோவில் என்னென்ன கேள்விகள் இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் தாதுக்களின் பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்களை சரியாக பொறுத்துக அதாவது ஒரு பக்கம் வந்து தாதுக்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த அதை அந்த தாதுக்களோட பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எது இது எந்த தா தாதுக்களோட பற்றாக்குறையினால் என்ன நோய் உண்டாகுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோடியம் சோடியத்தோடய பற்றாக்குறையினால் உண்டாவது வந்து ஹைப்போநேட்ரிமியா அடுத்து பி வந்து கால்சியம் கால்சியத்தோட பற்றாக்குறை உண்டாவது வந்து ரிக்கெட்ஸ் இரும்பு அதோட பற்றாக்குறையினால் உண்டாவது வந்து அனிமியா அடுத்து பொட்டாசியத்தோட பற்றாக்குறையினால் உண்டாவது வந்து ஹைப்போ கால்மியா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஒன் த்ரீ ஸோ சி வந்து ஆன்சர் ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம் பகுதி ஒன்றில் உள்ள நாடுகளை பகுதி இரண்டில் உள்ள தலைநகரங்களுடன் பொறுத்துக ஸோ முதல்ல நாடுகளும் அடுத்து அவற்றோட தலைநகரங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்தெந்த நாடுகள்னு பார்த்திங்கன்னா பூட்டான் சிலி ஆஸ்திரேலியா பெல்ஜியம் இங்கே கொடுத்துருக்கிற தலைநகரங்கள்னு பார்த்தீங்கன்னா கேன்பரா பிரசல்ஸ் சாண்டியாகோ திம்பு ஸோ ஒரு பக்கம் வந்து நாடுகளோட பெயர்களும் இன்னொரு பக்கம் வந்து அவற்றோட தலைநகரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த நாட்டோட தலைநகரம் வந்து எதுன்றதை சரியாக பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்டான் பூட்டானோட தலைநகர் வந்து திம்பு அடுத்து சிலி சிலியோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ அடுத்து ஆஸ்திரேலியாவோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்பரா அடுத்து பெல்ஜியத்தோட தலைநகர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஃபோர் த்ரீ ஒன் டூ ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இப்போது இந்த அதோ ரெண்டாயிரத்தி பதினேழு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட நாடுகளும் அவருடைய தலைநகரை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸை பற்றியும் அதோட கரன்சீஸை பற்றியும் கேட்கலாம் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன விதமான நாணயங்களை பின்பற்றுறாங்க அப்படின்றத கேட்கலாம் தேர்டு கொஷின் பார்க்கலாம் இந்திய மாநிலங்கள் கீழே தரப்பட்டுள்ளவற்றில் மிகச்சிறிய மாநிலம் எது இருக்கிறதுலே சிறிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சிக்கிம் இது அப்போது பெரிய மாநிலங்கள் லார்ஜஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அதாவது ராஜஸ்தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பரப்பளவில் ஏரியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் பட் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா யூபி தான் வந்து பாப்புலேஷனில் லார்ஜஸ்ட்டு ஸ்டேட்டு அதே போல் லோவஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து எதாவது சொல்லலாம் சிக்கிம் தான் சொல்லலாம் அதே போல் லோவஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எங்கே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் சொல்லுவாங்க லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம் சலவை இயந்திரம் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து மைய விளக்குதல் அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால அவர் ரன் ஆகிற ஒரு இயந்திரம் அந்த ப்ரின்ஸிபல்னால ரன் ஆகிற மெஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சலவை இயந்திரம் சொல்கிற வாஷிங் மிஷின் இந்த சென்ட்ரி அதாவது மைய நோக்கு விசை ஸோ சென்ட்ரி ஃபியூகலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்களை வந்து வளைவில் திரும்புவது அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அதோட டர்ன் பண்ணும்போது உண்டாகிற ஒரு ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பரப்புனால ஒரு செயல்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து நீரின் மேலே மிதக்குவது ந நீரின் மேலே நடந்து போகிறது வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பருப்பு இழவீசிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதே போல் அந்த சேஃப்டி பின்னு ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நீரில் நம்ம அதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா பருப்பு இழுவசினால் கொஞ்சம் நேரம் வந்து அதை மிதக்கும் ஸோ அதுதான் இந்த பருப்பு இழவீசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம் செயற்கை மழை ஏற்படுத்த உதவுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ சில்வர் அயோடைடு மேலும் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அதாவது செயற்கை மழையை உண்டாக்குவதற்கு இன்னும் சில வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஹைஸ் ஸோ ட்ரை ஹைஸ் வந்து அதாவது உலர்ந்த பனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரை ஹைஸும் வந்து செயற்கை மழை ஏற்படுத்துவதற்கு பயன் ஏற்படுத்த பயன்படுகிறது அதே போல் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் திண்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ஸோ சிஓ டூவும் வந்து இந்த செயற்கை மழையை உண்டாக்க பயன்படுகிறது அடுத்து இந்த சில்வர் புரோமைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புகைப்பட தொழிலில் பயன்படுகிறது வந்து எதுனா சில்வர் புரோமைடு சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம் ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஔரங்கசீப் இதுல ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட இன்னொரு என்ன வந்து வந்து அவருடைய உண்மையான முகமது சலீம் அவருடைய இயற்பெயர் இவர் இவர் வந்து தனக்கான அந்த பட்டத்தை என்னன்னு வச்சுக்கிட்டார் பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் அதாவது உலகத்தை வென்றவர் அப்படின்னு அர்த்தம் செவன்த் கொஷின் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் மற்றும் ஏகாம்பரநாதர் கோயில்கள் எந்த வகை கோயில் கட்டிட அமைப்புக்கு உதாரணங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி விஜய் கட்டிடக்கலைக்கு உதாரணமாகும் எயித்து கொஷின் பார்க்கலாம் சந்தோஷ் ட்ராஃபி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபுட்பால் அதாவது கால்பந்தோட தொடர்புடையது தான் இந்த சந்தோஷ் ட்ராஃபி இதே போல் முருகப்பா கோப்பை இருக்குது அதே போல் தியோடர் ட்ராஃபி இருக்குது அதே போல் ரஞ்சி ட்ராஃபி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து எதை பற்றி அதனால் விளையாட்டுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுவும் வந்து நமக்கு பயன்படும் ஸோ அடுத்து நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து ஒரு பொருத்துக ஸோ ஒரு பக்கம் வந்து நிறுவனங்களை பற்றியும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு அவையை உற்பத்தி செய்கிற பொருட்களை பற்றியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ பெல் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மின் சாதனங்களை உற்பத்தி செய்கிற ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அதோட சுருக்கம் தான் இந்த பெல் இந்த செயல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதாவது இரும்பு எஃகு உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனம் அடுத்து ஹெச்ஓசிஎல் இந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்போது வந்து கெமிக்கல்ஸ் அதோடய பெயர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணுற அதை உற் வேதிப்பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனம் அடுத்து ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோனோட்டிக்ஸ் லிமிடெட் ஏரோனாட்டிக்ஸு சம்மந்தமான பொருட்களை உற்பத்தி செய்கிறது வந்து ஹெச்ஏஹெல் சொல்கிற ஹால் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ த்ரீ ஒன் டூ ஃபோர் அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் சிவப்பு டேஷ் மற்றும் பச்சை வண்ண ஒலி கலப்பதால் தொலைக்காட்சியின் திரையில் தோன்றும் பல்வேறு வண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நீளம் சி வந்து நீளம் வந்து இதுக்கான ஆன்சரு ஸோ அதாவது ரெட்டு ப்ளூ கிரீன் ஆர்பிஜி ஸோ இந்த நிறங்கள் தான் முதன்மை நிறங்கள்னு சொல்லுவாங்க இவை தான் அந்த தொலைக்காட்சியில் திரையில் பல்வேறு வண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணமான முக்கியமான நிறங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பிஜிடிஆர்பி சம்மந்தமான குறிப்பாக ஜிகே சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்த அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி